ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்டோரிஸும் நீங்கள் கேட்க முடியும். ஓகேவா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படியே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய வணங்காமுடி அப்படிங்கிற ஒரு சரித்திர கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீவா ஜெகநாதன் வந்து ரொம்ப பெரியவர், நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. கீவா ஜா அப்படின்னு செல்லமாக அன்பாக அழைக்கப்படுபவர் அவர் எழுதின வணங்காமுடிங்கிற கதையை இப்ப பார்க்கலாம். கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். ராமநாதபுரத்து அரசர்களாகிய சேதுவேந்தர்கள் தமிழ் புலவர்களை பாதுகாத்து புகழ் பெறுவதில் வேட்கையுடையவர்கள். சங்க காலத்துக்கு பிறகு அங்கங்கே சிற்றரசர்களுடைய வல்லன்மையால் தமிழை கைவிடாமல் வாழ்ந்து வந்த புலவர்கள் பலர். அவர்கள் அவ்வப்போது தம்மை பாதுகாத்த உபகாரிகளை பாடிய பாடல்கள் பல பல. சேதுபதிகளால் ஆதரிக்கப்பெற்ற தண்டமிழ் புலவானர் பாடிய பாடல்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ரகுநாத சேதுபதி என்ற அரசர் தமிழன்பும் வல்லன்மையும் மிக்கவர். அவருடைய ஆஸ்தானத்தில் அமுத கவிராயர், அனந்த கவிராயர், சவ்வாது புலவர், சர்க்கரை புலவர் முதலிய புலவர்கள் பலர் இருந்து விளங்கினர். சவ்வாது புலவர் முகமதியர் தமிழில் நினைத்த போது நினைத்த பொருளை விசித்திரமாக அமைத்து பாடும் ஆற்றல் உடையவர். ஒருநாள் புலவர்கள் கூடியிருந்த சபையின் நடுநாயகமாய் ரகுநாத சேதுபதி வீற்றிருந்தார். புலவர்கள் மிக்க இடத்தில் தமிழையன்றி வேறு எதைப்பற்றி பேச்சு நிகழப் போகிறது? அங்கே இருந்த மதிமந்திரிகளுள் ஒருவர் புலவர்களை நோக்கி, இன்று மகாராஜாவை பற்றி ஒரு அழகான செய்யுளை நீங்கள் இயற்ற வேண்டும் என்று சொன்னார். பாட்டில் என்ன பொருளை வைக்க வேண்டும் என்ற கேள்வி அடுத்தபடி பிறந்தது. எல்லோரும் புகழ்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மகாராஜா தாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு மந்திரி சொன்னார். வணங்காமுடியையுடைய மகாராஜா வணங்கியதாக ஒரு செய்யுள் சொல்லலாமே என்று வேறொரு மந்திரி யோசனை கூறினார். அப்போது சேதுபதி அரசருக்கு முகத்தில் சிறிது கோபம் தென்பட்டது. சட்டென்று ஒரு புலவர் பேச்சை திருப்பினார். சிவபெருமானுக்கு மகாராஜா வணங்கினாலும் அவருடைய திருமுன் உலகமே வணங்கி நிற்கிறது என்று சாதுரியமாக சேதுபதியின் வணங்காமுடியும் வணங்கும் சந்தர்ப்பத்தை புலப்படுத்தினார். கேட்ட அரசருக்கு கோபம் அடங்கிவிட்டது. வேறொரு புலவர், அது மட்டுமா, வேறொரு சமயத்தும் மகாராஜாவின் திருமுடி வளையலாம், ஆனால் அதன் பயன் இன்பம் என்றார். எந்த சமயம் என்று மந்திரிகள் ஒருங்கே கேட்டனர். புலவர் சிரித்து கொண்டே இளையார் கலவியிடத்து என்று சொல்லி சிரித்தார். மன்னர் முகத்தில் புன்னகை ஒளிர்ந்தது. மற்றொரு புலவருக்கு கம்பர் பாடிய பாட்டொன்று ஞாபகத்துக்கு வந்தது. அவர் ஓர் மயிர் விளைஞனை பற்றி பாடிய பாடல் அது. ஆறார் தலைவணங்கார் என்று ஆரம்பமாகும் அந்த பாட்டை நினைத்து பார்த்துவிட்டு, சே, இது உசிதமான சமாசாரம் அல்ல என்று எண்ணி அவர் மௌனமாக இருந்துவிட்டார். ஒரு மந்திரி, இவ்வளவுதானா, இதற்கு மேலே சாமர்த்தியமாக ஒன்றும் தோன்றவில்லையா என்று கேட்டுவிட்டார். அப்போது சவ்வாது புலவர் சிறிதே கனைத்து கொண்டார். என்ன புலவரே, ஏதோ சொல்லப் போகிறீர்கள் போல இருக்கிறதே என்று மந்திரி கேட்டார். ஆம், மகாராஜாவின் முடிவணங்கும் சந்தர்ப்பம் மற்றொன்று எனக்கு தெரியும் என்றார் அவர். எல்லோரும் அவர் வாயையே பார்த்து கொண்டிருந்தார்கள். வணங்காத மகாராஜாவின் பொன்முடி வணங்கும், அதுவும் பகை மன்னருடைய முன்னிலையில் வணங்கும் என்றார். அங்கு இருந்தவர்களுக்கு புலவர் கருத்து விளங்கவே இல்லை. அரசரும் யோசனையில் ஆழ்ந்தார். நம்முடைய மகாராஜா பகை மன்னர் முன்னிலையில் தலை வணங்குவார் என்றா சொல்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார். ஆம், நம்முடைய வணங்காமுடியுடைய சேதுபதி மகாராஜாவின் திருமுடி பகைவர் முன்னிலையில் வணங்கும் என்றுதான் சொல்கிறேன். இவர் என்ன இப்படி என்னவோ உளறுகிறாரே என்று சிலர் நினைத்தனர். அங்கே இருந்த வித்வான்கள் சவ்வாது புலவர் யாவரையும் பிரமிப்பில் மூழ்கச் செய்ய போகிறார் என்றே எதிர்பார்த்தனர். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய மகாராஜா தம்முடைய பகையரசர்களுக்கு முன்னே தம் திருமுடியை வளைப்பார். யோசித்து பேச வேண்டும் புலவரே என்று ஒரு மந்திரி சொல்லி எச்சரித்தார். பலமுறை யோசித்துத்தான் சொல்கிறேன், அப்படி வளைவதானால் நம்முடைய மகாராஜாவின் பெருமைதான் தெரிகிறது, பகையரசரின் இழிவும் புலப்படுகிறது என்று கம்பீரமாக கூறினார் புலவர். இந்த மூடு மந்திரம் ஒருவருக்கும் விளங்கவில்லை. போதும் போதும், எங்களை தவிக்க வைப்பது,
விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள் என்று சிலர் வேகமாக கூறினர். மகாராஜா சிங்காதனத்தில் வீற்றிருக்கிறார். அவரால் தோல்வியுற்ற பகையரசர்கள் கையில் தலைப்பூண்டு சிறைப்படுகிறார்கள். சில காலம் கழித்து மகாராஜாவுக்கு கருணை பிறக்கிறது. பகைவர்களை விடுவித்து தலையை தரித்து விடுகிறார். அவர்களுள் சிலர் மகாராஜாவின் பாராக்கிரமியத்துக்கு அடிமையாகி இங்கேயே குற்றவியல் செய்ய துணிகின்றனர். மகாராஜாவுக்கு அருகிலிருந்து செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கின்றனர். மகாராஜா நல்ல இனிய வாசமுள்ள தாம்பூலம் அணிந்து சுவைத்துவிட்டு திரும்புகிறார். அவர் குறிப்பறிந்த ஒரு பகையரசன் கையில் காளாஞ்சியை ஏந்தி கொண்டு மன்னர் பிரானுக்கு அருகில் நிற்கிறான். அப்போது அந்த பகையரசனுக்கு முன்னே நம் மகாராஜாவின் திருமுடி சற்றே வளையும். வளையுமா வளையாதா? காளாஞ்சியில் எச்சில் தாம்பூலத்தை துப்பும்போது வளையாதா என்ன? அந்த வளைவிலே மகாராஜாவின் வெற்றி மிடுக்கு புலப்படவில்லையா என்றார் புலவர். ஆஹா, என்ன சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம், என்ன அருமையான கருத்து என்று அங்கே இருந்தவர்கள் ஆரவாரித்தனர். மகாராஜாவின் உள்ளம் மகிழ்ச்சி நிரம்பி அலர்ந்ததை அவர் முகத்தின் மலர்ச்சியே தெரிவித்தது. புலவரே, இந்த கருத்தை பாடலாக சொல்லலாமே என்று ஒரு மந்திரி சொல்லும் போதே, இதோ சொல்கிறேன் கேளுங்கள் என்று சவ்வாது புலவர் பின்வரும் அழகிய பாடலை சொன்னார். கிளையான் சேதுபதி ரகுநாயகன் கிஞ்சுகவாய் இளையார் கலவியிடத்தும் நம் ஈசரிடத்துமன்றி வளையாத பொன்முடி சற்றே வளையும் மகுடமன்னர் தலையாடிகையில் காளாஞ்சி ஏந்தும் சமயத்தே. பொருளாயாவது, மந்திரி முதலிய சுற்றத்தையுடைய ரகுநாத சேதுபதியினது முறுக்கம் பூ போன்ற சிவந்த வாயையுடைய இளம் பெண்களோடு இன்புறும் சமயத்திலும் சிவபெருமான் முன்னிலையிலுமின்றி வணங்காத பொன்முடி அணிந்த திருமுடி மகுடமணிந்த பகையரசர்கள் விலங்கு பூட்டியிருந்த தம் கைகளில் காளாஞ்சி ஏந்தும் சமயத்திலும் சற்றே வளையும். கிளை சுற்றம், கிஞ்சுகம் முள்ளு முருங்கை, இளையார் இளம் பெண்கள், தலை விலங்கு. கதை முற்றும்.